ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான பிரெட் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் அண்ட் பெப்பர் பிரெட் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேரண்ட் கேட்குறது என்ன அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லேட் தரலாமா அப்படின்ட்டு. ஸோ பிரெட் ஆம்லேட்டில் என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு ஃபேமஸ் டாக்டர் சிவபிரகாஷ் சொன்ன கிளிப்ஸ் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன், கேளுங்க. ஸ்லைஸ் பிரெட், ஒரு மீடியம் ஸ்லைஸ் பிரெட் வந்து இருக்கிற கேலரிஸ் வந்து ஒரு நார்மல் சப்பாத்தி, ஒரு 6 இன்ச் சப்பாத்தியில் எந்த அளவுக்கு வந்து கேலரிஸ் இருக்கோ அது ஒரு பிரெட்ல இருக்கு. அதே போல ஒரு இட்லியில என்ன கேலரிஸ் இருக்கோ அதே அளவு கேலரி ஒரு பிரெட்ல இருக்கு. அப்புறம் என்ன, இந்த கிளிப் கேட்டுட்டீங்களா? ஸோ இப்போ வாங்க பிரெட் ஆம்லேட் செய்யலாம். அதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன், 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன், டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாம், 1 பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நார்மல் பிரெட் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து ராகி பிரெட், அதுக்கப்புறம் வீட் பிரெட், இந்த மாதிரி எந்த வெரைட்டி ஆஃப் பிரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய பையனுக்கு 6:40 வேன் அப்படிங்கிறதுனால, ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் செஞ்சு தரணுமே அப்படிங்கிறதுக்காக மார்னிங் வெரைட்டியாக ஏதாவது நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு பிரெட் ஆம்லேட். ஸோ அது அவனுக்கு ஃபேவரட் அப்படிங்கிறதுனால ஸோ இதவே நான் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போது நான் ஒரு தவா வச்சுருக்கேன். தவாவில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக வந்து கோகோனட் ஆயில், ரீஃபண்ட் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய், எதில் வேணாலும் நீங்கள் வந்து இது நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். கீங்கும் போது கொஞ்சம் குழந்தைங்க வந்து வெயிட் போடுவாங்க. ஸோ பிரெட்டை வந்து இதில் டிப் பண்ணிக்கலாம், டிப் பண்ணி 2 பக்கமும் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது, ஆனாலும் நான் அதை கரெக்டாக நான் போட்டுட்டேன். ஸோ இது மேலே நம்ம வந்து கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் பால் ஆட் பண்ணனால பிரெட் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம், அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பால் ஆட் பண்ணாமல் நீங்கள் டோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக மாறிடும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் நல்லா 2 பக்கம் டோஸ்ட் ஆன பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 பிஞ்ச் வந்து பெப்பர் இருக்கு இல்லையா பவுடர், அதை வந்து நீங்கள் இதில் அப்படியே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கே. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் மீதம் இருக்கக்கூடிய பிரெட்டையும் நான் வந்து டிப் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அவனுக்கு 8:00 வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு டைம், அதனால் வந்து இது 8:00 அவன் சாப்பிட்டுக்குவான். நான் வந்து 1:00 இது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், மீதம் இருக்கிறது எல்லாமே, நம்ம பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதை அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம். வேணுங்கிறவங்களுக்கு ஹீ, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆயில் வேணாலும், வெஜிடபிள் ஆயில், அதர்வைஸ் நீங்கள் கோகோனட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, இருந்தாலும் நோ ப்ராப்ளம், சாப்பிட தானே போகிறோம். ஸோ அதனால் பெப்பர் வந்து கொஞ்சம் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து பாக்ஸில் அதில் வச்சுட்டேன். ரொம்ப டேஸ்டான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாராளமாக குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். பிரெட் ஆம்லேட்டில் வந்து சப்பாத்தியில் இருக்கக்கூடிய சத்துக்களும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லியில் இருக்கிற கலோரிஸும் இதில் இருக்குது. ஸோ தாராளமாக பிரெட் ஆம்லேட் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, டின்னர் ரெசிபி எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.